அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர் வீடியோ தான். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம யூடியூப்பில் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது என்னென்ன வீடியோஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ அதுக்காக தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ தான். 6th to 10th வரைக்கும் பாலிட்டி, அதாவது குடிமியல் பகுதி, மொத்தமாக 28 lesson. இந்த 28 lesson படித்தா போதும் குரூப் 4க்கு, அதாவது 6th to 10th வரைக்கும். அந்த 28 lesson லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பை கொஷின் நம்ம வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்கு நீங்கள் படிச்சுட்டு ஏதாவது ஒரு லெசன் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக இருக்கும். அப்படியே வரிசையாக அப்படியே புக் பை கொஷின் வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாமல் லைன் பை லைன் கொஷின் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த வீடியோவும் நீங்கள் போய் தேட தேவையில்லை. ஏதோ ஒரு லெசன், இப்போ 10th இந்திய அரசியலமைப்பு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு நம்ம வீடியோ இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதும், ரிவிஷன் பண்ணிடலாம். ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு கிஸ்ட்டு அட்டன் பண்ணுறதா இருந்தால் கூட ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க்கு வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் அடிக்கடிக்கே நம்ம வந்து பிளேலிஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்பப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு, தமிழுக்கு, எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். அதுக்குண்டான தனித்தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் டெலிகிராம் குரூப்லேயும் நான் பிளேலிஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சிட்டிங்கன்னா போதும், கிடக்கடனே ஒரு வீடியோன்றது ஒரு லெசன், ஒரு லெசனுக்கு ஒரே வீடியோ தான், எக்ஸ்ட்ரா பார்ட் 1, 2, 3 அப்படின்லாம் எதுவும் கொடுக்கல. ஒரு லெசன் படிச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கும் முடித்தாச்சு, ரிவிஷனும் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நீங்கள் டெஸ்ட்டு ஏதாவது எழுதுறது எழுதிக்கலாம். தேங்க்யூ.